ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு கிராமத்துக்கு புதுசாக ஒரு முனிவர் வந்திருந்தார். அவர் எப்பவும் அந்த கிராமத்தில் இருந்த பெரிய ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணுவார். ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அவாவா வேலையில் பிஸியாக இருந்தாலே தவிர இந்த முனிவர் யார், எங்கேருந்து வந்திருக்காருன்னெல்லாம் தெரிஞ்சிக்க விருப்பப்படலை. யாருமே இந்த முனிவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னதும் அவருக்கு கோபம் வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு சாபம் கொடுத்துட்டார். இதை கேட்டதும் அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஓடி போய் அந்த முனிவர் காலில் விழுந்து, நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சுடுங்க, எப்படியாவது நீங்கள் கொடுத்த சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்களே வழி சொல்லுங்கன்னு மன்னிப்பு கேட்டு கதறினா. ஆனால் அந்த முனிவர், நான் சொன்னால் சொன்னது தான், இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு தீர்மானமாக சொல்லிடுறார். இங்கே நடக்கிறத எல்லாம் வைகுண்டத்திலேருந்து மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்கார். அவர் பேசாமல் சங்கை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டார். மகாவிஷ்ணு சங்கை எடுத்து ஊதினாதான் மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம் அந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் மட்டும் தினமும் தப்பாமல் தன்னோட கலப்பையை எடுத்துட்டு தன்னோட வயலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். எல்லாரும் அவரை கேலி பண்ணினா, இன்னும் 50 வருஷத்துக்கு மழையே பெய்ய போகிறதில்ல, தினமும் வயலுக்கு போய் உழுது என்ன பண்ண போகிறேன்னா. 50 வருஷம் மழை பெய்யாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அதுக்காக நான் கலப்பை பிடிச்சி நிலத்தை உழாமையே இருந்துட்டேன்னா 50 வருஷம் கழித்து எப்படி வேலை செய்யணும்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் நான் தினமும் போய் உழுதுட்டு வரேன் அப்படின்னார். எல்லாருக்கும் அவர் சொல்கிறது சரின்னு பட்டுது. 50 வருஷம் ஒரு வேலையை செய்யாமல் இருந்தால் அந்த வேலை மறந்து தானே போகும்னு நினைக்கிறா. இதை வைகுண்டத்திலேருந்து மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்கார். அவரும் நினைக்கிறார், நாம் கூட 50 வருஷம் இந்த சங்கை ஊதாமையே இருந்துட்டா நமக்கும் எப்படி சங்கை ஊதறதுன்னு மறந்துடுமே, ஒரே ஒரு தடவை ஊதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சங்கை எடுத்து ஊதுறார். அவ்வளவுதான், இடி மின்னலோட மழை கொட்ட ஆரம்பிச்சிடுது. திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறார். அந்த விதத்தில் முயற்சிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அத்தியாவசியமான ஒன்று. எந்த சூழ்நிலையிலையும் முயற்சியை மட்டும் கைவிட்டுடக்கூடாது. நம்பிக்கை இருந்தால் மலையை கூட நகர்த்த முடியும். இந்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்மளை தோக்கடிக்க யாராலையுமே முடியாது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.